என்னோட பேரு சதன் பிரியன். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. இன்னைக்கு இந்த வீடியோல குணா கொகையை பத்தி தான் பார்க்க போறோம். திருப்பியும் ஒரு ஆள் குணா கொகையில வந்து விழுந்திருக்காங்க. கொடைக்கானல் இருந்து 10 கிலோமீட்டர் தள்ளி உள்ள இந்த ஒரு குணா கொகை ரொம்பவே பிரபலமானது. எல்லாருக்குமே இந்த குணா கொகையை பத்தி தெரியும். இது தெரியாதவங்க யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. ஆனா இந்த குணா கொகைக்கு டெவில்ஸ் கிச்சன் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்கு. அது உங்கள எத்தனை பேருக்கு தெரியும்? இத பேய்களின் சமையல் அறை, சாத்தானின் சமையல் அறை, அரக்கனின் சமையல் அறைன்னு அந்த ஊர் மக்கள் வந்து ஏகப்பட்ட பேர்கள்ல சொல்லி இதை வந்து கூப்பிடுறாங்க. 33 வருஷத்துக்கு முன்னாடி கமல் நடிச்சு வெளியான குணா படத்துக்கு அப்புறமா அதுல இருந்து இடம்பெற்ற கண்மணி அன்போ காதலன் அப்படின்ற ஒரு பாட்டு பயங்கரமா ஹிட் ஆகி இந்த குணா குகைன்றது ரொம்ப ரொம்ப பாப்புலர் ஆச்சு. அதுக்கப்புறமா கொடைக்கானல்ல இருந்தே குணா குகையை பார்க்காதவங்க கூட தேடி தேடி போய் பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஊர்ல இருந்து தமிழ்நாடு ஃபுல்லா மக்கள் எல்லாருமே இந்த கொடைக்கானல்ல உள்ள குணா குகையை பாக்குறதுக்கு ஏகப்பட்ட பேர் திரண்டு வந்தாங்க. அது வரைக்கும் கொடைக்கானல் உள்ள உள்ளூர் மக்களே பார்க்காத இடம் தமிழ்நாடு ஃபுல்லா, ஏன் இந்தியா ஃபுல்லாமே ஒரு பிரபலமான ஒரு பிளேஸா மாறிச்சு. இதுக்கு காரணம் 33 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு குணான்ற ஒரு படம் தான். ஆனா இன்னைக்கு கடந்த 15 வருஷமா அந்த குணா குகைக்குள்ள யாருமே போக கூடாதுன்னு சொல்லி வேலிகள் போட்டு தடை பண்ணி வச்சிருக்காங்க. இதுக்கு காரணமும் அந்த ஒரு படம் தான். இந்த ஒரு 30 வருஷமா தான் இதுக்கு பேர் குணா கொகை. அதுக்கு முன்னாடி வரைக்கும் தி டெவில்ஸ் கிச்சன் அப்படின்னு தான் இந்த ஒரு இடத்தை வந்து சொல்லுவாங்க. 1821 பிஎஸ் வார்டுன்ற அமெரிக்கன் ரிசர்ச்சர் அந்த காலத்துல வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காண்டி வருவாங்கல்ல, அவங்க வந்து கொடைக்கானல் வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அவர் அந்த டைம்ல வந்து கண்டுபிடிக்கிறப்ப ஒரு ஈவினிங் ஆயிருச்சு, ஒரு இருட்டிருச்சு. அப்போ இந்த ஒரு மலைப்பகுதிக்குள்ள இருந்து ஒரு புகையா வந்திருக்கு. இந்த டைம்ல இங்க யாரும் வந்து சமையல் பண்றதுன்னு சொல்லி அப்போ அந்த டைம்ல வந்து அதுக்கு டெவில்ஸ் கிச்சன் அப்படின்னு பேர் வச்சாங்க. அந்த டெவில்ஸ் கிச்சன் பேருக்குன்னு ஏத்த மாதிரி இந்த ஒரு குணா குகைன்றது 3 பாறைகளுக்கு நடுவுல அந்த குகை இருக்கும். சோ நம்ம அடுப்புலாம் எப்படி இருக்கும், ஒரு 3 இது இருக்கும், அதுக்கு மேல சட்டியெல்லாம் வச்சு அடுப்பு மாதிரி இருக்கும்ல, அதே மாதிரிதான் இந்த குகையும் இருக்கும். ஆனா இதுக்கு நம்ம இந்து புராணங்கள் படி என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாண்டவர்கள் வந்து வனவாசம் போனப்போ இந்த ஒரு பர்டிகுலர் குகையில தங்கி சமைச்சு சாப்பிட்டு வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சில குறிப்புகளும் இருக்கு. அதனாலதான் இந்த ஒரு குகைய டெவில்ஸ் கிச்சன், பேய்களின் சமையலறை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அங்க உள்ள லோக்கல்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த குகைக்குள்ள உண்மையிலேயே ஒரு பேய் இருக்கு, ஒரு சாத்தான் இருக்கு. அந்த ஒரு சாத்தான் தான் இந்த இடத்துக்கு வர மக்கள் எல்லாத்தையுமே வேட்டையாடுது அப்படின்னு அந்த ஊர்ல உள்ள மக்கள் மத்தியில வந்து இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. கொடைக்கானல் வந்து கடல் மட்டத்துல இருந்து 7200 அடி உயரத்துல இருக்கு. இந்த ஒரு குணா குகை 2220 அடி உயரத்துல இருக்கு. இன்னைக்கு வரைக்குமே இந்த குகை வந்து எவ்வளவு ஆழம் அப்படின்றது யாருக்குமே தெரியாது, கவர்மெண்ட் கூட தெரியாது. கரெக்டான புள்ளி விவரம் வந்து இந்த குகை இவ்வளவு ஹைட்லதான் இருக்கு, இவ்வளவு இதுல டெப்த்ல இருக்கு அப்படின்றது யாருக்குமே தெரியாது. உள்ள என்ன இருக்கு ஏது இருக்குன்னு இன்னைக்கு வரைக்கும் யாருமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தது இல்ல. அவ்வளவு டேஞ்சரான ஒரு பிளேஸ் இந்த குகை வந்து. அப்ராக்சிமேட்டா ஒரு 600 மீட்டர் ஆழத்துல இருக்கலாம், தோராயமா ஒரு அப்ராக்சிமேட்டா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நிலவரப்படி, இன்னைக்கு உள்ள கரெக்டான புள்ளி விவரம் படி 13 பேர் வந்து இதுக்குள்ள விழுந்து இறந்திருக்காங்க அப்படின்னு கவர்மெண்ட் ரெக்கார்ட் இருக்கு. ஆனா இது கவர்மெண்ட் ரெக்கார்ட் மட்டும்தான், அதை தவிர்த்து 50க்கும் மேற்பட்டவங்க இதுக்குள்ள விழுந்து இறந்து போயிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் ஒரு சின்ன எலும்பு கூட யாருக்குமே கிடைச்சது இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன் அந்த 13 பேரோட பாடி கூட யாருக்குமே வந்து கிடைக்கல. இந்த குணா குகைக்குள்ள ஏகப்பட்ட வாட்டர் ஃபால்ஸ் இருக்குமா, அந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து எங்கிருந்து வருது, அந்த தண்ணி எப்படி போகுதுன்னு யாருக்குமே தெரியாதான். இன்கேஸ் அந்த எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்தவங்களோ சுற்றுலா பயணிகளோ இந்த ஒரு படத்துக்கு அப்புறமா 30 வருஷத்துல வந்து நிறைய பேர் அங்க போயிருக்காங்கல்ல, இந்த ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு குளிக்கலாம் அப்படின்னு உள்ள போனாங்கன்னா தண்ணி வருதுல, தண்ணி வந்துகிட்டே இருக்கும், அது கூட கல்லு பாறாங்கல்லு பாறைகள் எல்லாமே உருண்டு வந்துட்டு இருக்கும். நீங்க தண்ணி தான் நினைச்சு குடிச்சுட்டு இருப்பீங்க, மேலிருந்து ஒரு பாறை விழுந்துச்சுன்னா எப்படி இருக்கும், அந்த லெவலுக்கு ஒரு டேஞ்சரான பிளேஸ் தான் இந்த ஒரு குணா குகை. கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி ஒருத்தவங்க தவறுதலா உள்ள விருந்து மாட்டி இறந்து போயிட்டாங்க. அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இப்ப கொடைக்கானல்ல வசிக்கிறவங்க, இந்த பள்ளத்தாக்குல விழுந்தவங்க, இறந்து போனவங்க, அவங்களோட உடல் எல்லாம் எடுத்துட்டு வர்றதுக்காண்டி சில பீப்புளை வந்து ஹையர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சில பீப்புளை ஹையர் பண்ணி இந்த குணா குகைக்குள்ள வந்து அனுப்பியிருக்காங்க. ஒரு 300 மீட்டர் ஒரு 300 அடி ஆழத்து வரைக்கும் அவங்களை வந்து கயிறு கட்டி இறக்கிட்டாங்க. மேல வந்தவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு இருட்டா இருந்துச்சாம். அவங்க கொண்டு போன பவர்ஃபுல்லான லைட் கூட அந்த இடத்துல வேலை செய்யலையா. அங்க இருந்து வர தண்ணி இருக்குல்ல, வாட்டர் ஃபால்ஸ் இருக்குன்னு சொன்னேன்ல, அந்த தண்ணி வந்து ஃப்ரீசிங் கண்டிஷன்ல இருந்துச்சாம். அது வந்து மேல பட்டாலே ஊசி குத்துற மாதிரி வலிச்சுச்சாம். அவ்வளவு ஆழத்துல ஒரு குறுகலான இடத்துல அது எங்க போகுது, இருட்டுக்குள்ள எதுவுமே தெரியல. ஒரு 300 அடி ஆழம் போயிருக்காங்க, எல்லா எக்யூப்மெண்ட் எடுத்துட்டு போயிருக்காங்க, ஆக்சிஜன் முதற்கொண்டு எடுத்துட்டு போயிருக்காங்க, ஆக்சிஜன் வேலை செய்யல, லைட் வேலை செய்யல, உள்ள என்ன இருக்குன்னே தெரியலையா, அப்படியே வந்து மேல வந்துட்டாங்களாம். சோ குணா குகைக்குள்ள போனவங்க திரும்பி வந்ததா சரித்திரமே
எதுவுமே கிடையாது. இதனாலதான் கடந்த 15 வருஷத்துக்கு முன்னாடி கவர்மெண்ட் வந்து முடிவு பண்ணி இந்த இடத்துக்குள்ள யாருமே போக அனுமதி இல்ல, தூரத்துல இருந்து பாத்துட்டு கிளம்பிக்கோங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க. அதனாலதான் அந்த இடத்துல ஃபுல்லா வேலிகள் போட்டு தூரத்துல இருந்து பாக்குற மாதிரி தான் அந்த இடத்தை இப்ப வந்து அமைச்சிருக்காங்க. இந்த இடத்துல வந்து சுத்தி வந்து காடுகளும் அந்த இடத்துல உள்ள மரங்களே வந்து அதோட வேரே வந்து பயங்கரமா ஒரு மாதிரி வேர்டா இருக்கும். பாக்குறதுக்கே வந்து நமக்கே ஒரு மாதிரி மர்மமான உணர்வு வரும் அந்த இடத்துக்குள்ள போனாலே. இந்த மாதிரியான குகைகள் வந்து ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் இருப்பாங்களே அந்த பாறைகளை வந்து ரிசர்ச் பண்றவங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த ஒரு ராக் குணா குகை இருக்குல்ல அது அன்யூஷுவல் பேட்டர்ன்ல இருக்கா, இந்த மாதிரியான மலைகள் எதுலயுமே இருக்காதான், மூணு தூண் மாதிரி இருக்கு அந்த மலை, அந்த மலைக்குள்ள குகை இருக்கு. இந்த மாதிரி ஒரு அன்யூஷுவலான பேட்டர்ன்ஸ் வந்து இது வரைக்கும் நாங்க பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய ரிசர்ச்சர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. 100க்கும் மேற்பட்டவங்க அங்க போய் இறந்திருக்காங்கன்னு அங்க உள்ள லோக்கல் பீப்புள் வந்து சொல்றாங்க. ஆனா இதுல இருந்து தப்பிச்ச ஒரே ஒரு ஆள் 2006 கேரளா மாநிலத்தை சேர்ந்த எர்ணாகுளம் பகுதியில இருந்து ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொடைக்கானல சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு டிசைட் பண்றாங்க. சுபாஷ் சிஜு அப்படின்னு சொல்ற அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள கூட்டிட்டு கொடைக்கானல் வராங்க. கொடைக்கானல இருந்து ஏகப்பட்ட பிளேசஸ் இருக்கு சுத்தி பாக்குறதுக்கு. எல்லாத்தையுமே பார்த்து முடிச்சுட்டு ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடா வேற ஏதாவது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பார்க்கணும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வ கோளாறுல இந்த குணா குகை சைடு வராங்க. இந்த குணா குகைக்கு வந்து வழக்கம் போல அந்த பாட்டுகள் எல்லாம் பாடி, ஏன்னா அந்த படம் வந்து அப்பயே ரிலீஸ் ஆயிடுச்சு 2006 இந்த பாட்டெல்லாம் பாடி மனிதர் உணர்ந்து கொள்ளது மனித காதல் அல்ல அப்படின்னு சொல்லி இந்த குகைக்குள்ள என்ட்ரி ஆகுறாங்க. குகைக்குள்ள என்ட்ரி ஆனதுக்கு அப்புறமா தவறுதலா சுபாஷ் வந்து 120 ஆழத்துல வந்து விழுந்துட்டாரு. என்ன பண்றதுன்னு தெரியல. சுபாஷ் வந்து இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணும் போது அந்த குழிக்குள்ள நான் விழுந்தும் போது அந்த குகைக்குள்ள வந்து ஒரு ஃப்ரீசிங் பாக்ஸ் குள்ள வந்து நான் விழுந்த மாதிரி இருந்துச்சு, அவ்வளவு ஒரு குளிரா இருந்துச்சு, சுத்தி வவ்வால்களோட சத்தம் இது ரெண்டும் சேர்ந்து நான் வந்து அவ்வளவுதான் நான் கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சேன். எனக்கு இருந்த ஒரே ஆறுதல் வந்து மேல இருந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கத்திக்கிட்டு இருந்த சவுண்ட் மட்டும் தான் எனக்கு கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அவங்கள நான் பார்க்க கூட முடியல, அவ்வளவு ஒரு ஆழத்துல வந்து விழுந்துட்டேன். அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் டைம் ஆயிருச்சு, இருட்ட போது இன்னும் கொஞ்ச நேரத்துல இது பத்தாதுன்னு அந்த இடத்துல வந்து மழை வேற பெய்ய ஸ்டார்ட் ஆயிருச்சு. மேல நின்றுட்டு இருந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சுபாஷ் வந்து உள்ள விழுந்துட்டாரு, அவங்க வீட்டுக்கு என்ன சொல்றது, எப்படி அவரை காப்பாத்துறது, சுத்தி யாருமே இல்ல அப்படின்னு அவங்களுக்கு ஒரு டென்ஷன். இதுல மழை வேற பெஞ்சுகிட்டு இருக்கு. அதுல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து முடிவு பண்ணிட்டாங்க, போச்சு இந்த ஆழம் வந்து கம்மியான ஆழம் தான், அப்ப மழை தண்ணி எல்லாம் உள்ள விழுந்தேன் சுபாஷ் வந்து முங்கி வந்து அவ்வளவுதான் காலி ஆயிரும் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வந்து நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம கிடைக்கிறதெல்லாம் விட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க, கத்திக்கிட்டு இருக்காங்க. சுபாஷ் வந்து உள்ள இருந்துட்டு கத்திக்கிட்டு இருக்காரு. இந்த ரெண்டு சவுண்ட் மட்டும் தான் அவங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு. அவங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல அந்த ஒரு சிச்சுவேஷன்ல. மழை நின்றதுக்கு அப்புறமா ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ் வந்து அந்த பக்கம் வராங்க. ஃபாரஸ்ட் ஆபீசர் இதை எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் இது ரொம்பவே ஒரு டேஞ்சரான பகுதி, இங்க எதுக்கு வந்தீங்க அப்படின்னு அவர் வந்து சத்தம் போட்டு அவரோட டீமை கூப்பிட்டு வந்து தேடி பாக்குறாங்க. பார்த்தப்ப அந்த ஃபாரஸ்ட் ஆபீசர் வந்து உள்ள வெறும் கயரை மட்டும் ஃபர்ஸ்ட் விடுறாரு, உள்ள யாரும் இருக்காங்களா அப்படின்னு. அதுக்கப்புறமா அந்த சிஜு வந்து இல்ல நான் என் ஃப்ரெண்டு நான் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி சிஜு வந்து ஃபாரஸ்ட் ஆபீசர் வந்து சம்மதிக்க வைக்கிறாரு. எப்படியோ நான் கன்வின்ஸ் பண்ணி அவரை கயரை கட்டி சிஜு வந்து உள்ள இறக்குறாங்க. உள்ள இறக்குறப்ப அவருக்கு லைட் எல்லாமே மாட்டி உள்ள இறக்குறாங்க. இவரோட சவுண்ட் மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கு. இவர் அங்க இருந்து ஃப்ரெண்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உள்ளுக்குள்ள இருக்காங்க, கத்துறது மட்டும் தான் கேட்கும் அப்படின்றப்ப அந்த நிலைமை எப்படி இருக்கும்னு. அதுக்கப்புறமா வந்து சிஜு வந்து தேடி பார்த்து எப்படியோ அந்த இடத்த வந்து அடைஞ்சிட்டாரு. அங்க போய் பாக்குறப்ப தான் தெரியுது சுபாஷ் வந்து ரொம்ப வீக்கான கண்டிஷன்ல இருக்காரு. ஏன்னா கத்தி கத்தி அவருக்கு எனர்ஜி எல்லாம் போய் ரொம்ப டவுனா இருக்காரு. எப்படியோ கடைசி அவளோட ஃபுல் எனர்ஜியை யூஸ் பண்ணி சிஜுவை வந்து புடிச்சு கயத்தை வந்து ரெண்டு பேரும் டைட்டா கட்டி மேல இழுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமா மெல்ல இழுத்துக்கிட்டு இருக்கும் போது அங்க ஒரு டேஞ்சர். இழுக்கும் போது கயர் வந்து ஒரு இதுல மாட்டிக்கிச்சு. கயர் அந்து போச்சுன்னா ரெண்டு பேருமே உள்ள விழுகிறதுதான். அப்படியே தாண்டி புதிச்சு கயரை கட்டி ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் மேல வந்ததுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு உயிரே வந்துச்சு. ஏன்னா அத்தனை பேர் அவளை காப்பாத்துறதுக்கு இதுக்குள்ள விழுந்தவங்க யாருமே இன்னைக்கு வரைக்கும் பொழைச்சது கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது என் ஃப்ரெண்டை நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சிச்சுவேஷன்ல அவர் எடுத்த முடிவுனாலதான் சுபாஷ் அந்த இடத்துல காப்பாத்தவே முடிஞ்சிச்சு. ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு இருக்கிற பவர் வந்து வேற எதுக்குமே கிடையாது. இந்த ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் இப்போ வந்து மஞ்சுமல் பாய்ஸ் அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகி கேரளா மட்டும் இல்லாம இந்தியா ஃபுல்லா உலகம் ஃபுல்லா பயங்கரமா சூப்பர் டூப்பர் ஹிட்டா ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த மஞ்சுமல் அப்படின்ற இடம் தான் அவங்க தங்கியிருந்த ஊர். அந்த ஊர்ல இருந்துதான் அவங்க கொடைக்கானலே வராங்க. அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்குது. அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு படத்தை எடுத்து சூப்பர் ஹிட்டா வந்து ஆக்கியிருக்காங்க. சோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு இருக்கிற பவர் வந்து வேற எதுக்குமே கிடையாது. முன்னாடி விழுந்த 13 எலும்பு கூட கிடைக்கல, ஆனா ஒருத்தவர் மட்டும் உயிரோட காப்பாத்தினாங்க. அதுக்கு காரணம் தெய்வம் தான். அந்த தெய்வம் வந்து அவங்களோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லி எல்லாத்த விடையும் அவங்களோட நட்பு தான் புனிதமானது அப்படின்ற மாதிரி ஊர் மக்களே வந்து இதை சொல்ற மாதிரி அவங்க வந்து முடிச்சிருப்பாங்க. கொடைக்கானல்ல உள்ள ரொம்பவே ஆபத்தான ஒரு இடம் தான் இந்த குணா குகை. இந்த குணா குகையை நீங்க போய் பார்க்கணும் அப்படின்னா நீங்க மதுரை எந்த ஊர்ல இருந்தாலும் கொடைக்கானல் போயிட்டு கொடைக்கானல் ஒரு 10 கிலோமீட்டர் டிராவல்ல வந்து நீங்க வந்து அந்த குணா குகையை வந்து தூரத்துல இருந்து பாத்துக்கலாம்.
சோ இந்த வீடியோவை உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வேற எதை பத்தி பேசலாம் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி மோர் வீடியோஸ் பாக்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.